நேபாள் பகுதியில் நடைபெற்ற சிலம்ப போட்டிகளில் கலந்து கொண்டு 6 தங்கம் 8 வெள்ளி வென்ற கோவை மாணவர்களுக்கு கோவை ரயில் நிலையத்தில் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் நேபாள் பகுதியில் உள்ள போக்காரா என்ற இடத்தில் ரங்கசாலா உள் விளையாட்டு அரங்கில் கடந்த 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை யூத் கேம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரோலிக் சாம்பியன்ஷிப் 2022 என்னும் சிலம்ப போட்டிகளை யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடந்தியது. சிலம்பம், ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், மான்கொம்பு, தனித்திறமை, தொடுமுறை, வேல்கம்பு என பல்வேறு பிரிவுகளில் ஜூனியர், சப்ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் என 4 பிரிவுகளில் 10 முதல் 29 வயது வரையிலான நபர்கள் கலந்து கொள்ளும் போட்டிகள் நடைபெற்றது. இதில் இந்திய நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நேபாள் மற்றும் சீன நாட்டிலிருந்தும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் கோவை சூலூர் பகுதியில் இயங்கி வருகின்ற ரவுத்ரா அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவர்கள் 14 பேர் கலந்து கொண்டனர். கடுமையான போட்டிகளுக்கு இடையில் கோவை மாணவர்கள் இறுதிப் போட்டியில் 6 தங்கம் 8 வெள்ளியை வென்றனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் ரயில் மார்க்கமாக கோவை வந்தடைந்தனர். மாணவர்களை வெற்றிக்கு தயார்படுத்திய பயிற்சி ஆசிரியர்களான மாஸ்டர் வெங்கடேஷ், வினோத்குமார், சூரிய நாராயணன் ஆகியோர் தலைமையில் கோவை ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ரோஜாப்பூ மாலை அணிவித்து தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தியதுடன் இனிப்புகளையும் வழங்கி இதனை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர்கள் வெங்கடேஷ் கூறும்போது, சிலம்ப போட்டிகளுக்கு தமிழக அரசு தற்போதுதான் ஊக்கமளித்து வருகிறது. மேலும் இதுபோன்ற போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதுபோன்ற பயிற்சிகளை வழங்கவும், இதுபோன்ற போட்டிகளில் கலந்து கொள்ள பொருளாதார ரீதியாக அனைத்து உதவிகளையும் புரிந்தால் நிச்சயம் தமிழக மாணவர்கள் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து ரவுத்ரா அகாடமியை சேர்ந்த ஒரு தமிழக வீரர்கள். 14 பேரோடு நாங்கள் கடந்த வாரம் 17லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நேபாளில் இருக்கிற போக்ரா அப்படின்ற இடத்துல ரங்கசாலா ஸ்டேடியமில் சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றுச்சு. அந்த போட்டிகளில் வந்து நாங்கள் 14 பேர் வந்து இங்கேருந்து போய் கலந்துக்கிட்டு 8 பேர் வந்து வெள்ளி பதக்கமும் 6 பேர் வந்து தங்கப்பதக்கமும் வந்து ஜெயிச்சு வந்திருக்கோம். இங்கிருந்து போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ட்ரெயின் வழியாக போய் அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணி உடல் சோர்வு மனசோர்வு எல்லாமே ஏற்பட்டும் நம்மளோட கலையை இந்த கலையை வந்துட்டு அங்கே போய் நம்ம ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா, சீனா மற்றும் நேபாள் இந்த 3 நாடுகளிலேருந்து வந்த பிளேயர்களில் 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் 14 பேரும் 6 பேர் தங்கப்பதக்கமும் 8 பேர் வந்து வெள்ளி பதக்கமும் என்று நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பியிருக்கோம். இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளோட இந்தியாவுக்கும்